ஆண்டரிடத்தில் ஆண்டவரோட செபத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய போட்ட காரியங்கள் காண்பித்தான வேத வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு என்னுடைய பாவத்துக்காக நொறுக்கப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்டாரு மூன்றாம் நாள் உயிரோடு இழந்தாரு அவர் பரமறுனாரு அப்படின்னு நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் வந்தது எதற்காக அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியுமாக நம்ம அதை யோசிக்கும்போது சிந்திக்கும் போது வேதங்கள் வேத வசனங்களை ஒவ்வொன்றே ஆராயும்போது என்னும் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஜீசஸ் டிட் நாட் காம் ஃபார் த ரைச்சஸ் ஆண்டவர் ஒரு நீதிமானுக்காக இந்த உலகத்தில் வரவில்லை ஒரு ஆள்லையே சொல்லுங்களேன் ஆண்டவர் நீதிமானுக்காக உலகத்தில் வரவே இல்லை ஆண்டவர் வந்தது அதான் வந்து பாவிகளாகிய பாவத்தில் இருக்கிற ஜனங்களை தேடி வந்தார் நான் பாவத்தில் இருந்தே என்னை தேடி வந்தார் அலலுய்யா ரோமர்ல நம்ம பார்க்குறோம் ஒரு தரமே ரைச்சியஸ்னஸ் இல்லைன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு தரமே நீதிமான்கள் அல்ல இயேசுவை தவிர ஒரு தரம் நீதிமன்றம் இல்லைன்னு பார்க்குறோம் அப்போ ஏசு எதுக்காக வந்தார் இயேசு என்னதுக்காக வந்தார் பாவத்தில் இருக்க என்னை விடுதலையாக்க வந்தார் அலலுய்யா ஜீசஸ் நாட் கம் ஃபோர் ரைச்சியஸ் அதுக்காக என்ன ஆண்டவர் பாவத்திலே ஜனங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறாரு அப்ப நாம ஏதோ ஒரு பாவத்துல இருந்து என்னை விடுதலை விடுதலையாக்கி இருக்கிறாரு ராலலியா சொல்லுங்களேன் என்னை ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு ஆலயா சிலவுள்ள நாம யோசிக்கலாம் அப்படி என்ன நான் பாவம் செய்தேன் நான் அப்படி ஒன்றுமே செய்யவில்லையே கொலை செய்யவில்லை நான் அடிக்கவில்லை நான் கற்பழிக்கவில்லை நான் வந்து க க மற்றவருடைய பொருளை வந்து நான் அபகரிக்கவில்லை நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் நான் என் குடும்பத்தை பார்த்துக்கொள்கிறேன் என் பிள்ளைங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் வீடு என்னுடைய வேலை என்னுடைய பணம் இதை நான் வேறு ஒன்றையுமே நான் அபகரிக்கிறதும் இல்லை மற்றவர்களை சொல்லி மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறதும் இல்லை குற்றம் சொல்கிறதும் இல்லை நான் நன்றாகத்தானே தானே சில வேளை நாம் யோசிக்கலாம் ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் எங்களை அங்கே பாபத்துக்குள்ளாக வைத்திருக்குது அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கும்படியாக வந்தார் சொல்லுங்களேன் அநேக நேரங்களில் நான் கவனித்து பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனிதர்களை பார்க்கலமோ அங்கே உலகத்தில் இருக்கிற மக்கள் இல்லை வேறு மதத்தில் இருக்கிற மக்களுடைய நல்ல குணாதிசயங்களை நம்ம பார்க்க முடியுது அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு நமக்கு எனக்குள்ளாகி ஒரு 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 என்ன ஏப்பா நாங்கள் இப்படி இருக்கிறோம் ஏன் கிறிஸ்தவ ஜனங்க இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு நம்ம ஒரு கேள்வியோட விட்டு நிற்கிற மாதிரி அப்பப்போ நான் ஃபீல் பண்ணி கொள்வேன் ஏன்னா ஆண்டவர் வந்தது உலகத்துல யாரை தேடி ஆண்டவர் வந்து பாவிகளை தேடி பாவியாகியே என்னை தேடி வந்தார் என்ன ஆண்டவர் ஜல்லுங்கள பாவியாகி என்னை தேடி வந்தார் நான் பாவத்தில் இருந்தேன் நான் சாபத்தில் இருந்தேன் நான் கட்டுக்கள் இருந்தேன் என்னை ஆண்டவர் நீதிமானாக மாற்றும்படியாக கடந்து வந்தார் அலையா ஒரு சில காரியங்களை பார்த்து நாம ஆண்டவர் இப்ப அந்த காரியத்தை எப்படி நம்ம மத்தியில செயல்படுத்துறாரு நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் ஆதிமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்தை வாசிக்கும்படியாக தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இதயத்துக்கு விசனமாய் இருந்தது அது அவர் இதயத்துக்கு விசனமாய் இருந்தது மத்தேயு புத்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை மத்த பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அவர் சொல்றாரு பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல ஆண்ட சொல்றாரு நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பuduk அழைக்க வந்தேன் பாவிகளையே மனம் திரும்பuduk அழைக்க வந்தேன் என்றார் யார் சொல்றாரு இயேசுவே ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறார் அவர் சொல்றாரு நான் வந்தது எதற்காக வந்திருக்கிறேன் அப்படினு பாப்போம்னால் அவர் சொல்றாரு பாளியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அவர் சொல்றாரு நான் வந்தது காரணம் வந்து பாவிகளையே அவருடைய மனதை திருப்புவதற்காக அவர்களை மனதை திருப்பி அவர்களை அழைக்க வந்தேன் அப்போ முதலாவது அவர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளாக அவர்கள் அங்கே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளாக அகப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு பாவத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் சொல்லி அவருடைய மனசை அவர்கள் காரியங்களை சேஞ்ச் பண்ணி அந்த காரியங்களை திருப்பி தன் பக்கமாய் இழுத்து கொள்ளும்படியாக என் இயேசு என்று பார்க்கிறோம் அதாவது வந்து பாவத்தில் இருக்கிறவனை போய் தூக்கி எடுத்து விட்டு விட்டு போகாதபடிக்கு அவனுக்குள்ளாக இருக்கிற காரியங்களை மனதுக்குள்ளாக இருக்கிற காரியங்களை துருப்பி அவர் அழைக்கும்படியாக வந்திருக்கிறார் அந்த வந்த தேவன் அதாவது ஆண்டோர் என்ன பார்க்கிறேன்டா நம்ம எல்லா நேரத்திலும் என்ன சொல்றோம் திரும்பு நாம சொல்றோம் கூட அந்த மீனிங்க நம்ம கொஞ்சம் மண்டையில ஏற்றுக்கொள்கிறோம் ரிப்பெண்டனுடைய அர்த்தம் காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துல இருந்து நீ திரும்பிக்கோ யூ சேஞ்ச் த வே யூ லைஃப் அல்லது பீங் சோரி தட் யூ ஆர் அதே அதை சில காரியங்களை செஞ்சு கொண்டு இருப்பீங்க அதற்காக நீங்க மன வருத்தப்பட்டு அதுல இருந்து திரும்பிக்கோ அதனால அன்னு சொல்றாரு வடிவாள காப்பில்காரு என்பதன் கருத்து இன்னவென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல அல்ல பாவிகளை மனம் திரும்புகிறது திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் இந்த ஏ சுவாமி நம்மள மனம் திரும்புங்க திரும்பிக்கோ டேக் அ டர்ன் சேஞ்ச் யூர் செல்ஃப் சேஞ்ச் தி வே யூ லிவ் அப்படினு சொல்றதுக்கு முன்பதாக இயேசு கூட சில நேரங்கள்ல அந்த ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார் அவர் எப்படி மனஸ்தாபப்பட்டு அவர் தன்னை திருப்பினாரோ அதே போல என்னையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சோமனி மெசேஜஸ் ஆண்டவர் ஒரு நாளுமே அவர் ப்ராமிஸ் பண்ணல இருந்த ஆண்டவர் திரும்பறதும் கிடையாது ஆனால் ஆண்டவர் வந்து கிருபை அவர் அவர் ஆண்டவர் வந்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் சொல்லுங்களேன் அந்த ஐஸ்வரியம் உள்ள தேவன் ஐயா ஜனங்களுக்காக அவர் ஜனங்களுக்காக அவர் தன்னுடைய காரியத்தை இருக்கிறார் ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தமாக பரலோகத்துல அநேக சந்தோஷம் உண்டாயிருக்கின்ற வேதம் சொல்லுகிறது அதன் பிரகாரமா தேவன் சொல்லுகிறாரு ஜனங்களை எப்படியாவது நான் திருப்புவதற்கு எப்படியாவது அவருடைய மனசை திருப்புவதற்கு எப்படியாவது அவர்களை அவர்கள் செய்கிற காரியங்கள்ல இருந்து அது தப்பான காரியங்களை ஃபீல் பண்ண வைத்து திருப்புவதற்காக அவர் மனஸ்தாவப்படுகிற தேவனாயிருக்கிறார் ஹலோ ரத்தனங்க ஆதி அங்கம் ஆறாம் அதிகாரத்துல ஆறாம் வாசத்துல பார்க்கிறோம் வாசிக்கலாம்

நான் வந்து மனசாப்படுகிறேன் மனுஷனை உருவாக்கிறது குறித்து மனசாப்படுகிறேன் ஏன் மனிதன் அந்த வந்து வாட்சிடுவாங்க ஆறாம் அதிகாரத்தில் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார அவர்களுக்கு குமாரத்திகளை அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமார தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை மனுஷ குமாரத்திகளை உள்ளவர்கள் என்று அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களுக்கு பெண்களை

பூமியில பார்க்கும்போது ஒவ்வொரு பெண்களும் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்கள் என்ன பண்ணாரா அந்த பெண்களுக்குள்ள என்ன பண்ணார் தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் இப்ப கேள்வி இந்த பெண்கள் போனார்களா தேவ தூதர்கள் வந்தார்களா நம்பர் யாரு யாரை தேடி வந்தார்கள் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரை கண்டு கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது என்ற மனுஷனுடைய போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே அவன் இருப்பது இருக்க போறது இருக்க போற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அந்நாட்களிலே ராட்சதர்கள் இருந்தார்கள்

அந்த மனுஷனை உருவாக்கினதுக்காக ரொம்ப மன்தாவப்படுகிறேன் ஐயா என்ன மனுஷன் செய்யக்கூடாத காரியங்களை செய்யும்போது ரொம்ப மன்தாவட்ருக்கிறான் அதுக்கு மனுஷன் மாத்திரம் காரணம் அல்ல அதனால மன்தாவப்படுகிறாரு இரண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரஸ் முப்பத்தி ரெண்டு யாத்ராக முப்பத்தி ரெண்டு யாத்ராம் முப்பத்து ரெண்டு பதினாலில்

மோசு எங்கே போயிட்டாரு இங்கே சீனா மலையில் அவர் அங்கே தேவனை தரிசிக்க போகும்போது இங்கே கீழே அந்த போன மோசைக்கு என்ன ஆச்சுதோ என்ற ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கும்படியாக இவர்கள் என்ன பண்ணார்கள் காதில் இருக்கிறது மூக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கலட்டி என்ன பண்ண ஒரு கண்டு குட்டியை செய்தார்கள் என்று அதுக்கு காரணம் இருந்தவர்க பேர் என்ன ஆரோன் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த கண்டுக்குட்டியை செய்து அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாளைக்கு யாருக்கு பண்டிகை கர்த்தருக்கு பண்டிகை அறிவித்து அங்கே ஆரவார பாடல்கள் ஆரவாரத்தோடு இருக்கும் போது கர்த்தர் மோசியை பார்த்து சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நீ இறங்கி போசத்தில் இருந்து நீ அழைத்து வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் நான் ஒரு பாதை அவர்களுக்காக ஏற்படுத்தினேன் காணான் தேசத்துக்குள்ளாக போவதற்கு ஒரு ஒரு பாதை ஒரு ஒரு பிளானை போட்டு வைத்தேன் அவர்கள் அதை சீக்கிரமாக கெடுத்து விட்டார்கள்

தேவரீர் மகா பலத்த கரத்தினால நீங்க ஜனங்களை அழைத்து வந்திருக்கிறீங்களா எகிப்து தேசத்துல இருந்து நீங்க வல்லமையாக அழைத்து வந்திருக்கிறீங்க அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறீங்க அதிசயங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறீங்க எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறீங்க அழைத்து வந்த காரியங்கள் அற்புதமானவைகள் அழைத்து வந்த பாதைகள் அற்புதமானவைகள் புறப்படப்படின காரியங்கள் அற்புதமானவைகள் அங்கே பத்து பிளேக்ஸுக்கு அதிகமாக அங்கே அந்த அந்த எகிப்து

அவர் சொல்லுகிறார் பதினாலு வசனம் அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய முடியாதபடிக்கு படிக்கு

ஒரு வார்த்தை அவன் திரும்பி பேசாதபடிக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவன் புறப்பட்டு போனான் அல்லவா அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நீங்க சொன்னீங்க ஒரு குழந்தையை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீங்க ஏக புத்திரனாக தருவேன் என்று சொன்னீங்க சொன்னதுக்கு பிற்பாடு இருபத்தைந்து வருஷமாக அவன் காத்து கொண்டிருந்து அந்த புத்திரனை பெற்ற பின்பாடு நீங்க கேட்டீங்க அல்லவா என்ன கேட்டீங்க அவனுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயதுக்கு மேலாக இருக்கும் அவனை கொண்ட பலி செலுத்தொண்டு கேட்கும் கூட அவன் வாயை மூடிக்கொண்டு அவன் மனைவிக்கு சொல்ல

வசனம் சொல்லுகிறது மலைகளிலே அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன் உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் பரிதாபம் கொள்ளும் ஐயா

Mose the lord repented hallelujah எப்படி சொல்றாரு அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை நினைத்து செய்யாதபடிக்கு அவர் என்ன செய்ய தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் கொண்டாராம் நான் அழித்து போட வந்தேன் அல்லவா இவை எல்லாவற்றை நான் நினையாதபடிக்கு அழித்து போட வந்தேன் அல்லவா அப்படியே மனம் திரும்புகிறாரு எடுக்க மாட்டாரு ஹலோ ஆண்டவர் சொல்றாரு அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல ஒன்று சாமுவில் பதினைந்து இருபத்தொம்பது சொல்லுது

மனம் மாய சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கிற தேவன் ஆனால் என் தேவன் ஜனங்களுக்காக இறக்கமுள்ளவர் என்பதை விடாதீர்கள் ஜனங்களுக்காக அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவர் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு திருப்பப்படுவதற்காக அவர் தன்னுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளுகிற தேவன் ஹலலுயா தன்னுடைய கா அவர் ஒரு ஒரு ஆத்தும் அதனை அழிந்து போகாதபடிக்கு கெட்டழிந்து போகாதபடிக்கு தேவன் அங்கே தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஹலலுயா எதற்காக ஆண்டவர் முதலாவது மனிதனை உருவாக்கினதை மனிதனை படைத்ததை குறித்து அவர் சாரி அவர் என்ன பண்ண அவர் மனிதனை உருவாக்கினதை குறித்து மனஸ்தாவப்பட்டார் என்று பார்க்கிறோம் இரண்டாவது இப்படிப்பட்ட ஜனத்தை விட போனேனே இப்படிப்பட்ட ஜனத்தை நிர்மூலமாக்க போனேனே சந்ததியையும் ஈசாக்கின் சந்ததியையும் யாக்கோவின் சந்ததியையும் அங்கே இல்லாதபடிக்கு அழித்துவிட போனேனே என்று சொல்லி அங்கே மனஸ்தாவப்படுகிறத பார்க்கிறோம் செய்ய போன காரியத்திலிருந்து அண்ட் ஃபீல் தட் இந்த மாதிரி நினைச்சேனே அப்படின்னு சொல்லி அண்ட் ஒரு தனக்குள்ளாகவே இந்த தேவன் தேவன் நான் வந்து சொன்னதை செய்து மனம் மாற மன புத்திர என் ஆண்டவர் நீங்கள் கஷ்டத்தில் இருக்க வச்சுக்கலங்க துன்பத்தில் இருக்க வச்சுக்கல ஒரு தடம் வர மாட்டாரு எவ்வளவு தடவை வரவனமான ஆண்டவர் வருவார் எவ்வளவு தடவை எத்தனை நாட்கள் எடுத்தாலும் கர்த்தர் வந்து உன்னை தூக்குவார் அவருக்கு ஆத்துமாக்கெல்லாம் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது என்னையா ஆண்டவர் மனசாவப்படுகிறார் அர்த்தம் ஒரு காரியத்திலிருந்து அப்போ சில எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் இத்தனை பேர் நாம மனத்தை திருப்பி இருக்கிறோம் எத்தனை பேர் நாம செஞ்ச காரியங்களுக்கு மனஸ்தாவப்பட்டிருக்கிறோம் எத்தனை காரியத்தில் நாம் இன்னும் செய்த காரியத்தையே செய்து கொண்டிருக்கிறோமா நாம சேஞ்ச் பண்ணிட்டோமா ஆண்டவர் சேஞ்ச் பண்ணிட்டாரு தேவன் திரும்பிட்டாரு தேவாதி தேவன் ஜனங்களுக்காக தன்னையே திரும்பி கொண்டாரு இப் இல் சாரீ ஃபார் அப்போ எட்டாம் இடத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி மனம் திரும்பி தேவனை நோக்கி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் உனக்கு மன்னிக்கப்படலாம் ஒரு கொஞ்சத்தால திரும்ப வர்றோம் அது மேல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வர்றேன் அதாவது மனம் திரும்பி சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபீல் சாரி வாட் யூ டேட் அப்பதான் உனக்கு சால்வேஷன் உனக்கு என்னதுக்கு போயிட்டு முழங்கால் படி போட்டு ஆண்டவரை ஆண்டவரே நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இதை பண்ண அதை பண்ண என்னை மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரையை நோ கொள்ளுங்க ஆனா மறுபடியும் எழும்பி போய் அதே காரியத்தில் நீ இருந்தால் இதில் முழங்கால் படி போட்டு சொன்னதுக்கு அர்த்தம் கிடையாது பிரயோஜனம் இல்லை

ஆண்டவர் ஒன்று தெரியுமா ஆண்டவர் என்னை அழிக்க வரலையா திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவே வருவான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் யோன் பத்து பத்து புரிய ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படியாக அது பரிபூர்ணமாக இருக்கும்படியாக வந்தேன் என்று ஏசு சொல்லுகிறார் ஏசு வந்தது ஜீவனை கொடுப்பதற்காக

இருதியத்தில் if you make your mind to change if you take a turn if you feel sorry what you did ஆண்டவர் சிலவள மன்னிப்பதற்கு சில வேளைகளில் அவர் என்ன சொல்றாரு மன்னிக்க மன்னிக்கப்படலாம் அப்படின்றாரு பட் நாம முதல்ல என்ன செய்யணும் we must turn we must take a turn take a we must நம்ம இப்படி நேராக போய் கொண்டிருக்கிறோமா இது பாதாள ஆண்டவர் சொல்றாரா இது வந்து பாதாளம் இது வந்து அசுத்தம் இது வந்து விபச்சாரம் இது வந்து வேசித்தனம் இது வந்து உனக்கு இது உலகத்தின் உலகத்தின்காரியாக ப்ளீஸ் டேர்ன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேர்ன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கலுங்க வேற என்ன குட் சைட் இல்லை நான் இப்போ அப்படித்தான் போகணுன்னு வச்சு இல்லைங்க ஆண்ட்ராய்ட் மறுபடியும் மறுபடியும் வருவார் பட் ஒன் யூ டேர்ன் அந்த வலியை க்ளோஸ் பண்ணிடணும் நீங்கள் அதை வந்து பிளாக் பண்ணிடணும் சத்துரு சத்துருக்கிருக செஞ்சோட்டே இருக்கும் எனக்கு பாவத்துல என்னை வழி நடத்துகிறது சத்துருவா இருக்கலாம் நான் வந்து அந்த காரியங்களை விட்டும் போது அவர் ஆவியா இருந்து அவனுக்கு தேவையொரு கூடு அந்த கூட்டுக்குள்ளாக கூடாகிய ஆகிய மனிதனுக்குள்ளாக போய் அவன் கிருகைகளை செய்து கொண்டிருப்பான் அவனை உற்று விடு வெளிப்படுத்த இருபது பத்துறாரு அவனுக்கு ஒரு நாள் வரும் அக்கனி கடல்ல நான் தள்ளி விடுகிறேன் பட் யூ நீ என்ன பண்ணு டேர்ன் பண்ணிடு ஃபிகர் அபவுட் ஹிம் ஃபிகர் அபவுட் வாட் ஹி வாஸ் டுயிங் நீ முதலாவது திரும்பிடு சேஞ்ச் இன் யுவர் மைண்ட் ஃபீல் சாரி வாட் யூ டிட் ஹalleluya இத பாத்தீங்கன்னா ஆண்டவர் தம் மனஸ்தாவப்பட்டாரு இந்த ஜனங்களை அழிக்க போறேன்னு சொல்லி மோசே வந்து பேசும்போது அப்பா

ஹலலூயா யோவான் சாணகம் வந்த சொல்றாரு மனம் திரும்பங்கள் என்ன பக்கத்தில் இருக்குதான் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அவர் வந்த உடனே யோவான் சானகன் ஜேசுவுக்கு வழியை உண்டாக்க வந்த அந்த அந்த தூதர் அவர் சொல்றாரு பரலோகத்தை குறிச்சு பிரசங்கம் என்றார் இன்றைய நாட்கள்ல பிரசங்கம் எல்லாம் பூலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறிச்சிருக்குது எத்தனை ஆசீர்வாதமான பிரசங்களை கேட்டு 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 நாம் இருக்கிறோம் யோவான் சாணகனம் பிரசங்கிக்கவில்லை இயேசுவும் பிரசங்கிக்கவில்லை அப்படி இவர்கள் இருவரும் வழியை சேவை பண்ண வந்ததை சொல்லுகிறாரு பரலோக ராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது ரிப்பெண்ட் டன் காட் ஃபீல் சாரி வட் யூ டேட் அப்படி உரத்த சத்தமாக சொல்கிறார் ரிப்பெண்ட் தானியல் புத்தகத்தில் பார்க்குறோம் ஏழு பதினாலில் அவருடைய ராஜ்ஜியம் என்னமா இருக்காதான் அழியாத ஒரு ராட்சியமா இருக்காது வாசிங்க ஏழு பதினாலு சகல ஜனங்களும் ஜாதி யாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யம்

பரமக்கான தேசத்துக்குள்ளாங்களோ கொண்டு போவதற்காக சொல்றாரு அடுத்த அதிகாரத்துல இயேசு வந்து அதே ரிப்பீட் பண்றாரு பதினஞ்சு வாசிங்க

பிரசங்கிக்க தொடங்கினார் started to preach the kingdom of god kingdom of heaven hallelujah பரலோக ராஜ்ஜியம் சமீபமா இருக்கண்டு யார பிரசங்கம் பண்ணதங்கினாரு இயேசு இயேசு பிரசங்கம் அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கிட்ட பிரசங்கம் நம்ம கேட்கும்போது ஐ பி ஆனஸ்ட் ஐ புட் மை ஹேண்ட் ஆன் மை ஹார்ட் நான் ரசிக்கப்பட்ட கால முதல் நாட்டில் இந்த நீ பரலோக ராட்சியத்துக்களாக போக வேணும் நீ பாதாளத்துக்குள்ள போயிடக்கூடாது நீ அந்த ராட்சியம் சந்தோஷமான ராட்சியம் உள்ள ராட்சியம் ஆவியின் நீதி உள்ள ராட்சியம் பரிசுத்தம் உள்ள ராட்சியம் உண்டு நாம் பிரசங்கத்தை கேட்கல உரட்சி செய்தா நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் வந்து ஆண்டவர் உனக்கு என்ன தருவார் ஆண்டவர் உன்னுடைய காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுவார் அல்ல உன் காரியங்களை என்ன ஒண்ணாரு டபுள் ஆக்குவாரு ஐயா இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுவீர்களானால் உங்களை போல என்னை போல பரிதபிக்கக்கூடிய மக்கள் யாரும் இருக்க முடியாது அழிந்து போற பொருட்கள் அழிந்து போற காரியங்கள் அதை விட்டு அதை மாத்திரம் பின்னாக தேடி ஓடாத பரலோக ராச்சியத்தை மாத்திரம் தேடி ஓடுவோமானால் அலலுவய்யா அதனால

முதலாவது தேவனுடைய ராச்சியத்தை தேடிவிடுறால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்னென்ன வாஞ்சிக்கல கூட கொடுக்கப்படும் நான் முதலாவது தேவர் ஆச்சியத்தை தேடுகிற தேவனையும் தேவர் ஆட்சியத்தையும் தேடுகிறப்படினால மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கூட கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு ஏன்னா ஆண்டவரும் சரி ஏசு கிறிஸ்துவும் சரி அல்லது யோவான் சானனும் சரி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த நாட்கள் வந்து அவர் சொன்னதெல்லாம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது இருக்கிறது மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன நம்ம மைண்ட் எங்கேயோ ஏதோ ஒரு காரியத்துக்கு நாம் கொடுத்துருக்குறோம் நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் உடல்வள் ஒற்ற எல்லாமே ஏதோ ஒரு காரியத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம் அதுலேருந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு இயேசு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு யோன் சாணகம் பிரசங்கிக்கிறாரு வி பிரசங்கிக்கிறாருன்னா அதுலேருந்து நம்ம தெரிய வருது என்னதுன்னா ஆண்டவர் பர்சுத்தவான்களை தேடி வரல அலலுயா ஆண்டவர் ஒரு நீதிமானை தேடி வரலையா இல்லையா நீதிமான போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாவி இடத்துல போய் சொல்லணும் அப்பா திரும்பி இருந்தியா பாவத்துல இருக்க தான் சொல்லணும் அப்பா அதுல இருந்து எழுந்துலையா சேஞ்ச் அவன் உன்னை அதை செய்ய சொல்லி சொல்றான் விட்டுடு நீ திரும்பிடு அப்படி இதுவரையில நீ செய்த காரியங்கள் ஆண்டவரை சில வேளையில துக்கப்படுத்தா நீ ஃபீல் பீல் சாரி திரும்பிடு சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவர் சீசர்களை இரண்டு ரெண்டு பேராக அனுப்புகிறார் பன்னிரண்டு சீசர்களை அழைத்து அவர்கள் மேல் கரங்களை வைத்து ஜோம் பண்ணி இரண்டு இரண்டு பேராக என் இஷ்டவேல் வீட்டாராய் என் ஜனத்துக்குள்ள அனுப்புறன்னு சொல்றாரு என் ஜனத்துக்குள்ள உங்களை அனுப்புற அப்படின்னு சொல்றாரு மார்க் ஆறாம் அதிகாரத்துல பன்னிரெண்டாவது வாசத்துல பார்க்கிறோம் அவர்கள் புறப்பட்டு போய் அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்பங்கள் என்று பிரசங்கித்து அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்பங்கள் என்று பிரசங்கித்து அவர்கள் என்ன பிரசங்கித்தார்கள் மனம் திரும்பங்கள் ஏ வலியை செவைப்படுத்த வந்த யோவான் சானகன் சொல்றாரு மனம் திரும்பங்கள் turn to god feel sorry say sorry what you did yes solugraru சேஞ்ச் ப்ளீஸ் அனுப்பின சொல்லி அனுப்புறா என்னது நீ போய் அவர்கள் மேல கரங்களை வச்சு கரங்களை அவங்களுக்கு எல்லாம் ஜோம் பண்ணி சொல்றாரு அவங்கள போய் ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பும் போது சொல்றாரு அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிப்பார் தேவனுடைய கர்த்தருடைய சீஷர்கள் என்னத்தை பிரசங்கித்தார்கள் மனம் திரும்புங்கள் கர்த்தருக்கு வழியை சேவை பண்ண வந்த யோவான் சாய் என்னத்தை பிரசங்கித்தான் மனம் திரும்புங்கள் அப்ப ஆண்டவர் வந்து பாவிகள் பாவத்துல ஜனங்கள் இருக்குது ஐயா அதாவது ஜனங்கள் வந்து உலகத்தை ஜனங்கள் பாவத்துல அந்த பாவத்துல இருந்து அவர்களை துருப்புங்கள் என்று ஆண்டவர் ஸ்ரீசர்களை அனுப்பி விடுவார்கள் அவரும் அதையே செய்தார் ஆண்டவர் வந்து அதாவது ஆண்டவர் ஆண்டவர் இருக்க அந்த மூன்றரை வருஷ காலத்துல ஊழியம் காலத்துல அந்த 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 தேசத்துல பயங்கர பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் மூக்கு போட மூக்கு நுழைக்காமல் இல்லை ஆண்டவர் கையிடவும் இல்லை ஆண்டவரெல்லாம் ஆத்துமா ஆத்துமா எப்படியாவது மனம் திரும்ப பண்ணி அவர்கள் செய்கிற அவர்கள் வணங்குறதான அந்த எல்லா வழிபாட்டுகள்ல திருப்பி அவட மனசை திருப்பி அவட மைண்டை சேஞ்ச் பண்ணி அவர்கள் செய்த காரியம் எல்லாத்தையும் ஒரு வீசை அவர்களுக்கு உணர்த்திக்கு உணர்த்தி வச்சு அதிலே அவர்கள் ஆண்டவரே ஐ ஆம் சோ சாரி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னித்துக்கணும் அந்த உணர்வை கொடுத்து தேவன் பக்கமாய் திருப்பும்படியாக என் ஆண்டவர் கடந்து வந்தார் ஹல்லேலூயா இதில் மூன்று காரியங்களை நான் உங்கள் மத்தியில வைக்க போறேன் மிக முக்கியமான காரியங்கள் தற்போதைய நிலைமையில் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரையும் எப்படியாவது ஆள நினைக்கிறதான மூன்று காரியங்கள் அதாவது பணம் பாதாள வரைக்கும் பாயுமா ஒன்று தீமோத்தையின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லுகிறது பண ஆசை சகல தீமைக்கு என்னவா இருக்கு வேறா இருக்கிறது வேறாக இருக்குதாம் அது வேறாக இருக்குது அது ஆண் என்றும் இல்ல பெண் என்றும் இல்ல ஹஸ்பண்ட் என்றும் இல்லை வைஃப் என்றும் இல்ல சின்ன பிள்ளை என்றும் இல்ல பெரியவர் என்றும் இல்ல படித்தவர்கள் என்றும் இல்ல படிக்காதவர்கள் எல்லாருக்கும் அது மேலே ஒரு ஆசை அம்மாவா இல்லையா அம்மாவா இல்லையா பாருங்க செலவு எல்லாம் ஓகே நம்மளுக்கு என்ன அதெல்லாம் கிடையாது அண்டவத்தார வரவு கெட்டு மாதிரி செலவாக பார்த்து காட் கத்தரவங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படியா பணம் என்று சொல்லணும்னா எதையாவது ஒரு பொய்யை சொல்லுவதற்கூட அங்கே அவர்கள் தயங்க மாட்டாத நிலைமையில் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய தப்பு கிடையாது சத்துருவானவன் அப்படியாக அவர்களை பிடித்து வைத்திருக்கிறான் அது மனிதனுடைய தப்பு கிடையாது சத்ருவானவனுக்கு அவர்கள் இடம் கொடுத்ததுனால சத்ருவானவனுக்கு அவர்கள் அங்கே இடம் கொடுத்து அவனை பக்கத்துல உட்கார வைத்த உட்கார வைத்த நிமித்தமாக அவர்களுடைய மைண்டுக்குள்ள அப்படிப்பட்ட சேஞ்சஸ் சத்ருவானவன் கொண்டு வருகிறாரு ஆண்டவர் சொல்றாரு நீ அதுல இருந்து சேஞ்ச் பண்ணிடு அப்படின்றாரு அப்போ சில எட்டாம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்குறோம் பதினெட்டுல நாற்பது வாய்ச்ச வசனத்துக்கு மேல இருந்து வாசிந்தாங்க அப்போ எட்டாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து வாசிங்க அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் அப்போ சிலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததுனால பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை பரிசுத்த ஆவியானவர்

அநேகர் அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோ சத்தத்தோட கூப்பிட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு அநேகம் திமிர்வாதக்காரரும் அநேக திமிர்வாதக்காரர் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் குணமாக்கப்பட்ட அந்த பட்டணத்திலே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிச்சு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிச்சு சீமோன் என்று பெயர் கொண்ட சீமோன் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்தேன்

இப்பொழுது யார் விசுவாசித்தார் சீமோனும் விசுவாசித்தார் யார் விசுவாசித்தார் சீமோன் சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடயாளங்களையும் அவனால் நடந்த அடயாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் யார் இவர் என்ன பண்ணார் இவர் இவர் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தவர் இன்றைக்கு அநேக விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்குள்ளதான் இந்த பணம் ஒரு ஒரு பொருளாத கிருகைகளாக எழும்பி நிற்கிறேன் ஆண்டவர் தீர்க்கமாக எழுதப்பட்ட வசனங்களை கர்த்தர் எங்களுடைய பாஷையில பா வாசிக்கும்படியாக கொடுத்து வச்சிருக்கிறார் இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா இல்ல இந்த பைபிள் வந்து பைபிளே கிடையாது இந்த மெசேஜ் நீங்க ரெடியில் டிவியில போடுங்க

திஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் புக்ஸ் அதே மாதிரி இந்த என்எல்டி எனல் அந்த வசனம் கிடையாது சில புஸ்தகம் இதில் பாதில் எட்டாவது இடத்துல முப்பத்தி ஆறு இருக்குது முப்பத்தி எட்டு இருக்குது முப்பத்தி முப்பத்தி ஏழு இதில் கிடையாது யார விசுவாசி ஏசுவ விசுவாசி என்ற வசனம் கிடையாது இயேசுவ விசுவாசிக்காட்டி இந்த இது வந்து கதை புஸ்தகம் அது வந்து என்எல்டி அது வந்து நியூ இன்டர்நேஷனல் இந்த ரெண்டுலேயும் அந்த வசனம் கிடையாது ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மளுக்கு புரிகிற மொழியில் நல்ல பைபிளை கொடுத்து வச்சுருக்கார் அலலுயா கர்த்தர விசுவாசிங்க நீ உன் விட்டாரும் ரசிக்கப்படுங்க வசனத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு கர்த்தர விசுவாசிக்காவிட்டால் நம்மளுக்கு ரச்சிப்பு கிடையாது அலலூயா ஸோ தேர் ஆர் சோ மெனி பைபிள் இட் இஸ் நான் பட் தட் இஸ் நாட் அ பைபிள் வீ கேன் அதை துணிகரமாக சொல்லலாம் ஆண்டவற்ற வசன வார்த்தை இல்லைன்னா அது பைபிளா கமன் பீப்புள் ஆஃப் காட் ஆண்டவற்ற வார்த்தை அதில் இல்லைன்னா அது பைபிள் எடுக்க முடியாது இதனால தான் நம்ம சொல்லிக்கொண்டு வருவோம் பிளீஸ் ரீட் அ கிங் ஜேம்ஸ் கிங் ஜேம்ஸ் இஸ் இஸ் பியூட்டிஃபுல் பைபிள் அண்ட் அதில் சில வார்த்தைகள் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிக்கொண்டே வரேன் ஒரு முறையும் சரி அப்போ வாங்க அப்போ சில யாரை படித்து பார்த்துட்டு இருக்கிறோம் சீமோன் சீமோன் அவர் எப்படிப்பட்டவர் அவர் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்ற ஞானஸ்தானம் பெற்ற மனிதன் வந்து என்னத்தை கேட்குறாரு என்கிட்ட பணம் இருக்குது நான் இந்த பணத்தை கொட்டி கொடுக்குறேன் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணுமா நீங்க எல்லாம் வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பரிசு தாவிடலாம் அது எனக்கும் வேணும் என்னக்கத்தை குறிச்சு கேட்டார் அவர் பணத்தை குறித்து அவர் யாருமே நம்பிக்கை வச்சிருந்தாரு

இவரை பார்த்தா சொல்றாரு வயசுல ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்க முன்பதாக நான் என்னென்ன பாவங்கள் அத்தனையும் செய்தனோ அத்தனையும் கண்டும் காணாதது போல் இருந்தாராம் ஆனா அதற்கு அப்புறம் செய்த பாவங்களுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டியவன் ஐயா ஹலலுயா அந்த இந்த நாட்களில் நம்மளுக்கு இருக்கிற ஆசைகள் ஒன்று பண ஆசை அந்த பணத்தின் மேல ஆசையை வைக்காதபடிக்கு வாஞ்சியை வைக்காதபடிக்கு விருப்பத்தை வைக்காதபடிக்கு இயேசு மேல விருப்பத்தையும் ஆசையை வச்சு பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு தேவையான பணத்தை ஏற்ற வேளையில் கொடுத்து ஆசீர்வதிப்பார் கூடவும் கொடுக்க மாட்டார் குறையவும் கொடுக்க மாட்டார்

இன்னும் சில நேரங்களில் நம்ம விக்கிரத்தை விட்டு திரும்ப வந்துட்டோம் ஆனால் விக்கிரகம் போல் அநேக காரியங்கள் நம்மளை சுற்றி கொண்டே இருக்குது சில காரியங்கள் விக்கிரகமாகவே நம்ம கொண்டே இருக்கிறோம் ஆலோ இல்லையா சிலருக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு காயத்துமேல ஆசை அதை வேண்டி உள்ளே வச்சுக்கொள்ளணும் அதே அது வீட்டு ஏற்கனவே இருக்கும் விசேஷமாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கு போகிற

யுதீனாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று இவைகளுக்கு தெய்வம் அப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கல நாம் நினைக்கல ஆகாது உள்ள காலங்களில் உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல இருந்தார் தேவன் ஆனந்த போல இருந்தார் இப்போதோ மனதிறம்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர் எல்லாருக்கும் மனிதர் எல்லாருக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்க சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் உருவாக்கின என்ன பொன் பொன் அடுத்தது வெள்ளி வெள்ளி கல் கல் இவைகள்

பதினாறு சொல்லுது அத்தனை பட்டணத்துல பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால நிறைந்திருக்கிறதை கண்டு மிகுந்த மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்திலே யூதரோடு பக்தி உள்ளவர்களோடும் சந்தை விலைகளே எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷண பண்ணினான் சம்பாஷணம் பண்ணிக்கொண்ட அந்த பட்டணத்துல இருந்த ஜனங்கள் நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க ஆண்டவர் அச்சிக்கப்பட்ட வச்சுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வச்சுக்கு உண்மையிலே நீங்கள் சொல்லுங்க அவங்க உங்களுக்கு இந்த விக்கிரகம் போல உங்களுக்கு காரியங்கள் இல்லையா நான் விற்கிறத தூக்கி எறிஞ்சிட்டோம் எஸ் ஆனால் என்னும் சில காரியங்கள் விக்கிரகங்கள் போல நம்ம வீட்டுக்குள்ளாக இருக்குது ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஏதோ ஒரு காரியம் விக்கிரகங்கள் போல இருக்குது எடுத்து எறிய முடியல தூக்கி எறிய முடியல இது பாட்டி பாட்டிக்கு முதல்ல தந்த செயின்ண்டு வச்சு கொண்டு இது அப்பா அப்பா அப்பாவுக்கு முதல்ல வச்சுருந்து ஏதோ ஒரு பொருள்னு வச்சுக்கொண்டிருக்குறோம் நம்ம அந்த பரம்பரை காரியங்களை வீட்டுக்கு வச்சுருக்கோம் விடக்கூடாது அது பரம்பரை சொத்து விடக்கூடாது அப்படி நினச்சிக்கொண்டுருக்குறோம் விக்கிரகங்கள் போல் அநேக காரியங்களை நாம் நம்ம ஊடுகளுக்கு வச்சு கொண்டுருக்குறோம் ஆண்ட சொல்கிறாரு அதிலிருந்து திரும்பிவிடுங்க இயேசு பக்கம் திரும்பிடுங்க அது வேண்டாம் அப்படி இது வரையில அதுக்கு மேல பெரிய மாதிரி வச்சுக்கொள்ளுங்க மனிதனுடைய கைகளினால செய்யப்பட்ட வேலைகளை உருவாக்கப்பட்ட சிலைகள் சொருபங்கள் சங்கீதக்காரன் நூத்தி பதினைஞ்சாம் அதிகாரத்துல சொல்லுவாரு மூன்றுல அந்த எட்டு வரை சொல்லுகாரு நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் அவர்களுடைய காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அவைகளை

நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிற ஜீவன் உள்ள தேவனிடத்துக்கு திரும்ப திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் பிரசங்கிக்கிறோம் அதை விட்டு திரும்ப வேண்டும் என்று பிரசங்கிக்கிறோம் ரெண்டாவது மூன்றாவது ரெண்டு குறைந்த ஏழு பத்து

ஒருவன் வண்டித்தானா நானும் வண்டணும் அவன் அப்படி இருக்கானா நானும் அப்படி உலகம் அப்படி இருக்கா நானும் இருக்கணும் என்னெண்டா வியா சேங் நாங்கள் வந்து உலகத்தோடு ஒத்தோட வேணும் என்னத்தோடு ஒத்தோடணும் உலகத்தோடு உலகத்தோடு பாதாளத்தை நேக்கி ஒத்தோட வேணும் உலகம் அங்கே ஓடிக்கொண்டிருக்குது பாதாளத்துக்கு அதில் விட்டு திரும்புங்க அல லுய்யா அதை விட்டு திரும்புங்க அது வேண்டாம் நம்மளுக்கு அதுலருந்து திரும்பும்படியாகனு சொல்றாரு சரி என் ஒரு மனுஷனை மாத்திரம் காண்பிச்சு நான் முடிக்கிறேன் அது முக்கியமான ஒரு மனுஷன் முதல்ல யோவான் சானகன் ஆண்டவர் மன சாப்பிடணுன்னார் ஜனங்களுக்காக மனசாப்பட்டு நின்னார் யோவான் சானகன் மனம் திரும்புங்கன்னு என்று சொல்லி பிரசங்கித்தான் பார்க்குறோம் ஏசு மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமைத்திருக்க சொல்கிறோம் சீசர்கள் ரெண்டு ரெண்டு பேராக போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்த பார்க்குறோம் அதற்கு ஒப்பனையாக நாம எதுலேருந்து திரும்ப வேணும் என்ற ஒரு மூன்று காரியத்தை உங்களுக்கு சொன்னேன் பணத்திலேருந்து திரும்ப வேணும் விக்கிரகங்கள்லாம் திரும்ப உலகத்தின் ஆசைகள் லௌகிய இச்சைகள்லாம் திரும்பணுன்னு சொன்னேன் இப்போ ஒரு மனிதனை மாத்திரம் காண்பிச்சு அவருக்கு ரோசிச்சு கடைசி இருபத்தி ஆறாவது அதிகாரம் அப்போ சிலர் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் அப்போ சிலர் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் அப்பொழுது நான் அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் ஆண்டவரை இது யார் இந்த ஆளு பவுல் போது வேறக்கு என்ன பேரு சவுல் சவுல் ஒன் சானா மற்றது பானை அவ்வளவுதான் மற்ற பி பால் ஏசு சவுல் தட் ஐ பி ஏசுல இருந்து பி மாத்திய பி எஸ்ல இருந்து பி மாத்தி விட்ட அவ்வளோதான் வாசிங்க அதற்கு அவ அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நான் இப்பொழுது நீ எழுந்து இப்பொழுது நீ எழுந்து காலோன்றி நெல் காலோன்றி நெல் நீ எழுந்து என்ன பண்ணிக்கட்டுமா எழுந்து எழுந்து காலூன்றி நெல் இப்ப நம்மள பாத்து சொல்றாரு சரியா பாண்டவர் சொல்றாரு நான் வந்தது நான் ஏசு நான் வந்து மனசாப்பட்டேன் ஆனால் அதை த காப்பாற்றினேன் நான் அப்புறம் ஜனங்களை கொல்ல நினச்சேன் மோசையை வந்து பேசும்போது நான் அதுக்காக நான் மன நான் வந்து மனவத்தை பட்ட மாத்திரம் நான் மனம் மாறுவதுக்கு மன புத்திரம் கிடையாது ஆனா ஜனங்கள் மேலே நான் பெரிய நம்பிக்கை மேலே ரொம்ப உள்ள பிரியம் எனக்கு அந்த ஜனங்களுக்காக நான் செய்வேன் செய்வென்ற அந்த ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய ரட்சிப்பு ஆண்டருடைய அந்த பலத்தை அந்த ஐஸ்வர்யமான அந்த கிருபை எங்கள் இருக்கிற அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் பிடிச்சாரு அதற்காக சாணை அனுப்பினாரு போப்பா சொல்லப்பா ஜனங்கள் வந்து என்னத்துல இருக்கு பாவத்துல இருக்கு அவங்கள திருப்புங்கன்னு சொன்னா இல்ல நான் வந்து நானும் சொல்றேன் பாவத்திலும் திரும்புங்க எனக்கு பின்னாவே ஸ்ரீசரின் சொல்றேன் அனுப்பு ஸ்ரீசரை அனுப்பும் அளவுக்கும் ஆண்டவர் யூத ஜனங்களுக்காக ஓடிக்கொண்டிருந்தார் அலலுயா இந்த ஸ்ரீசரில் போன யூத ஜனங்கள் என் இஷ்டவேல் வீட்டாருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு இப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாவத்தில் இருந்த உங்களை என்னையும் ரட்சிக்கும்படியாக பவுலாகிய சவுள பவுல தூக்கி எழுப்புகிறாரு வாசிங்க நீ கண்டவைகளையும் நீ கண்டவை நான் உனக்கு தரிசனமாகி நான் உனக்கு தரிசனமாகி ஆகி காண்பிக்க போகிற போகிறவைகளையும் காண்பிக்க போகிறவை உருத்து உன்னை ஊழியக்காரனாகவும் உன்னை ஊழிய காரணமாக சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறது உன்னை ஊழிய காரணமாகவும் உன்னை சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்கு உனக்கு தரிசனமானேன் உனக்கு நான் தரிசனமானேன் உன் சுய ஜனத்தார் இடத்தில் என்றும் உன் சுய ஜனத்தாரத்தில் என்றும் அந்நிய ஜனத்தாரின் இடத்தில் என்றும் அன்னிய ஜென்டைல்ஸ் அந்நிய ஜனத்தாரத்தில் என்றும் உன்னை விடுதலை ஆக்கி உன்னை நான் விடுதலை ஆக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவது பட்டவர்களுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தையும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு அவர்கள் அந்த ஜனங்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு ஒளியாகிய கத்திரத்துக்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்ப தேவனிடத்துக்கும் திரும்பும்படியாக நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார் அனுப்புகிறேன் என்றார் ஹல்லேலூயா இப்பொழுது அவர் எங்க அனுப்புறாரு யார்ட்ட அனுப்புகிறாரு ஐடல் வர்ஷிப்பர்ஸ் ஆர்ட்டை அனுப்புகிறாரு டார்க்னஸ்ல உள்ள ஜனங்கள் மத்தியில் அன்பிலீவர்ஸ் மத்தியில அதான் வந்து த லாஸ்ட் இனி வாழ்க்கையில என்னதான் ஏதோ ஒன்று ஒன்றை அறியாமல் அப்படியே ஒரு மைண்ட லூஸ் பண்ணியிருக்குற லாஸ்ட் பண்ணிருக்கிற ஜனங்கள் மத்தியில் எப்படியாவது அவனை சேவ் பண்ணணும் என்று சொல்லி எப்படியாவது இயேசுவை நம்ப விசுவாசிக்கணும் என்று சொல்லி எப்படியாவது இயேசுவாய ஒளியை கண்டுகொள்ளும் என்று எப்படியாவது அந்த தேவனை ஐடல் வசிப்பிலிருந்து விட்டு அவன் மனம் திரும்பி அவன் பண்ணி தேவன் பக்கமாய் திரும்பும்படியாக பவுலை ஆண்டவர் அனுப்பி எழுப்பி அனுப்பின அனுப்பி தருவதை பார்க்கிறோம் அலலுயா அதனால இன்னைக்கு இந்த பிரஜாதியாராய நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அலல்லுயா பிரஜாதியார் ஐய நாம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஹலலுயா பவுல் எழும்பினபடினால எழுந்து நின்றபடினால அவருக்குள்ளாக தரிசனமாகிய அவருக்குள்ளாக கொடுத்த வெளிப்பாடுகளை அவர் புஸ்தகங்கள் மூலமாக நிருபங்கள் மூலமாக எழுதி உலக மங்கம் அனுப்பின நிமித்தமாக தேவனை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதான ஒரு உதவியாக இருந்துச்சு ஹலலுயா அந்த தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு உனக்காக பரிதாபப்பட்டேன் ஐயா உனக்காக நான் மனசாவப்பட்டேன் உன்னை அழிக்காதபடிக்கு நான் மனம் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கியை அனுப்பினேன் நான் வந்து சொன்னேன் பரலோக ராஜ்யம் சமீப மனம் திரும்புங்கள் என்று சொல்லி என் சீஸ்வர்களை அனுப்பினேன் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அதையும் தாண்டி புறஜாதியாருக்காக சவுளாகிய பவுளை எடுத்து நிறுத்தினேன் ஆனால் இன்றும் மனம் திரும்பாதபடிக்கு பணத்தின் மேல் ஆசை ஐடல் மேல் ஆசை உலக பொருட்கள் மேல் ஆசை இந்த காரியங்கள் மனம் திரும்பும்படியாக பிலீவ் இன் கிரைஸ்ட் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிட்பாடு ஞானஸ்தானத்த பிட்பாடு அந்த ஆண்டவர் ஏற்ற கொண்ட பணத்துக்காக நான் ஏதே ஆவது நான் செய்வேன் انا Today is the opportunity feel sorry to god say sorry to god change hallelujah பவுல் அப்போஸ்தல சொல்றாரு பவுல் அப்போஸ்தல ஆண்டவர் போ விக்கிரக ஆராதனை இருக்கிற ஜனங்களை துருப்பு என் பக்கமாக ஞானஸ்தானம் கூட சொல்லி சொல்ல துருப்பி அவர் மனங்களை துருப்பி அவருடைய மனசுகளை துருப்பி விடையா என் பக்கமாக திருப்பி விடு டாக்கில் இருக்கிறார்கள் வெளிச்சத்தை காணட்டுக்கும் திருப்பி விடு அவருடைய கண்கள் டாக்க பார்த்துக் கொண்டிருக்கு லைட்டுக்கு திருப்பி விடு லைட் ஆகிய கத்தர் பக்கமாய் திருப்பி விடு அவர்கள் நம்புறார்கள் நம்பிக்கையை ஊட்டி விடு அதாவது இல்லாத ஆடுகள் போல அங்கும் இங்குமாக ஒரு நாளைக்கு முஸ்லீம் கோயில்ல ஒரு நாளைக்கு ஹிந்து கோயில்ல ஒரு நாளைக்கு கிறிஸ்தவ ஒரு நாளைக்கு கத்தோலிக்கத்துல ஒரு நாளை புத்து சமயத்துல எனக்கு எம்மதமும் சம்மதம் இருக்கிறா இருக்கிறோட சொல்லு நான் தான் தேவன் என்று சொல்லி அதற்காக பவளையிட அனுப்புகிறாரு அதன் நம்மளுடைய ஆண்டர் அதன் கடைசி ஆண்டர் சொல்லுகிறாரு மூன்று ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி இயேசு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி விரும்பி நம்மேல் நம்மேல் நீதிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் எவ்வளவு பணாசை இருந்தாலும் எவ்வளவு விக்கிரகம்

அலலுயா இதே மாதிரி நாம மனம் திரும்பாத ஐயா ரிப்பன்டன் அப்படின்ற வார்த்தையில இட் இஸ் அதுல வந்து உள்ள கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா நம்மள சொல்ல அறிக்கைட்டு விட்டு விடு அறிக்கைட்டு விட்டு விடு நோ யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட் அந்த இயேசு பக்கமாய் திருப்பி விடு இயேசு பக்கமாய் சேஞ்ச் பண்ணி விடு ஐயா இப்படி இருக்குதே நங்குரத்தை கொஞ்சம் திருப்பி விடு அவ்வளவுதான் நோட் ஹார்ட் இட்ஸ் ஈஸி